வெல்கம் டு மும்பை சமையல் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் செய்கிற ஒரு ஈஸியான தக்காளி ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். புதுசாக சமையல் கற்றுக்கிற பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். 3 நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளியோட கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ஜஸ்ட் ஒரு 2 இல்லைனா 3 சுற்று விட்டு இந்த அளவுக்கு லேசாக அரைச்சா போதும். அதிகமாக அரைச்சிட வேண்டாம். தக்காளியோட அந்த பீசஸ் வந்து அந்த துண்டுகள் உள்ளே இருக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். சூடான எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் ரசத்துக்கு சேர்க்கறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஜஸ்ட் 3 பொருட்கள் மட்டும்தான். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நரைச்சி நல்ல மிளகு பிளாக் பேப்பர், 1 டீஸ்பூன் நல்லா நரைச்சி ஜீரகம், 10-12 பல்லு பூண்டு. மேலே உள்ள அந்த தோலை உரிக்கணும் அப்படின்னு தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மேலே உள்ள தோலில் தான் நிறைய ஃபைபர் இருக்குது, அதனால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கிற தக்காளியில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போவே இந்த ரசத்தோட மணம் சூப்பராக வந்துட்டுருக்குது. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, ரசம் சூடாகி அந்த ஓரத்துல எல்லாம் லேசா நுரக்கட்ட ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை கத்தி வச்சு நறுக்காம இப்படி கையில பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அது ஒரு தனி மணத்தை கொடுக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரசம் கொஞ்சம் மெதுவாகவே சூடாகி வரணும். நல்லா நுரைச்சி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மணக்க மணக்க பூண்டு மிளகோட தக்காளி ரசம் ரெடி. நல்ல குழைவாக வெந்த சாதத்தோட ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி ரசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.